தமிழகத்தில் நெல் கரும்புக்கு உரிய விலை இல்லை. நெல்லை பாதுகாத்து வைக்க இடமும் இல்லை. உழைப்பை வாரி கொடுத்துவிட்டு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கண்ணீர் சிந்தும் விவசாயிகளுக்கு விடியல் தராத காணல் நீர் வேளாண் பட்ஜெட் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானிய வகைகளை வெள்ளத்தில் வாரி கொடுத்துவிட்டு வெறும் கையுடன் நிற்கின்றனர் தமிழக விவசாயிகள். மற்றொரு புறம் விளைவித்த நெல்லை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு சென்றால் உரிய விலை கிடைக்காத அவலமும் விடியதிமுக ஆட்சியில் நிலவுகிறது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இடவசதி இல்லாததால் சாலைகளில் கொட்டிய நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகி போனதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்கவில்லை. மற்றொரு புறம் கரும்பு, தக்காளி, முள்ளங்கி, கேரட், சாமந்திக்கு உரிய விலை கிடைக்காததால் வேறு வழியின்றி தீ வைத்து கொளுத்தியும் டிராக்டர் வைத்து உழுதும் விவசாயிகள் துயரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் விவசாயிகள் ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விநியோகம் செய்வதாக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை விடியதிமுக அரசு காற்றில் பறக்கவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தில் குதித்த விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து அடைத்து வைக்கும் கொடுமைகளை விடிய அரசு அரங்கேற்றி வருகிறது. பனை மரங்களிலிருந்து இறக்கப்படும் பதநீர், பனை வெல்லம், பனங்கற்கண்டு உற்பத்தி அதிகரிப்பு குறித்த எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். பருத்தி, வேர்க்கடலை, எள், மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, மிளகாய், பால் போன்றவற்றிற்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் உற்பத்தியை பெருக்கும் திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகள் பிழைப்பு தேடி கிராமங்களிலிருந்து மாநகரங்களுக்கு சென்று கூலி வேலை செய்யும் அவலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். 100 நாள் வேலை திட்டமும் திமுக உடன்பிறப்புகளின் கைகளில் சிக்கி சின்ன பின்னமாகி வருகிறது. இந்த அலங்கோலத்தில்தான் நானும் விவசாயிதான் என்று பான் ஷூட் நாடகம் போடுகிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.